வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பங்கு சந்தையில் பணத்தை எப்படி இழுக்கிறார்கள், அதாவது பங்கு சந்தையில் பணத்தை இழுக்கிறது எப்படி. இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங் ஸ்டோரி இல்லை, ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மாதிரி இருக்கும். கடைசி வரை கேளுங்க, அப்போதான் உங்களுக்கு அந்த ட்ரேடிங்கோட சைக்காலஜி வந்து புரியும். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எனக்கு என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுங்க. இல்லை பாதியிலே பார்த்துட்டு போகிறவங்க நீங்கள் பார்க்கறனாலையும் பரவாயில்ல. ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா எப்படி வந்து பங்கு சந்தையில் பணத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எதுவுமே தெரியாது பங்கு சந்தையை பற்றி. நமக்கு யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை ஒரு யூடியூப் மூலியமாகவோ இல்லை ஒரு ஆட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் யூடியூப் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியில் நமக்கு எப்படியாச்சும் நம்ம காதுக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. பங்கு சந்தையில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஏன் நீ சம்பாதிக்கிறதுல அப்படின்னு. சரி, நமக்கும் ஒரு சின்ன ஆசை வருமே, நம்மளும் சம்பாதிச்சு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அது என்ன எப்படின்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது. கற்றுக்கிட்டு முழுசாக கற்றுக்கிறது கிடையாது, எதுவுமே அறக்குறை. இன்றைக்கி ஒரு வீடியோவை பார்க்க வேண்டியது யூடியூப்பில், அவங்க இதை வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த லெவல் வந்தால் வெயிட் பண்ணுங்கள், இந்த லெவல் வந்தால் செல் பண்ணுன்ட்டு. அந்த லெவல் வந்திருக்கும் வராமல் போகும், நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் கரெக்டாக 9:15 ஓப்பன் ஆகுதா நமக்கு தெரிஞ்சது, நம்ம அந்த வீடியோலாம் கற்றுக்கிட்டோம் எப்படி வந்து ஜீரோ தவிர டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரோக்கரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, ஓப்பன் பண்ணிட்டேன் உடனே அதில் ஒரு 10,000 ரூபா காசு ஆட் பண்ணுறது எப்படி, ஆட் பண்ணியாச்சு காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, 8:30 வெயிட் பண்ணிட்டு இருக்குது, எப்படா அந்த 9:15 வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பை செல் வந்து எப்படி பண்ணுறதுனாக்கா, பென்னி ஸ்டாக்ஸ் இந்த சுஸ்லான் அந்த மாதிரி பிலோ 10 ரூபீஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேர்ஸை வந்து ஒரு பல்காக ஒரு 1000 குவான்டிட்டி 2000 குவான்டிட்டி போட்டு ஒரு 400 ரூபா 500 ரூபா ப்ராஃபிட் பார்த்துறது. உடனே அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறது மந்த்லி. ஓகே, இன்னைக்கு வந்து நான் 500 வந்து ஒரு 1 ஹவரில் காலையில் 1 ஹவரில் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஓகே, அதுவும் இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறான் பாருங்க, அவன் லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சுது, அது பங்கு சந்தையிட்டே போயிடும். ஏன்னா அவன் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவான், நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம் கண்டிப்பாக வந்து இதில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டை வந்து உடனே மாற்றிக்கிறது. இன்றைக்கி நம்ம 10,000 ரூபா போட்டு நம்ம 500 ரூபா எடுத்திருக்கோம், சரி நம்ம 1 லட்ச ரூபா போட்டு டெய்லி 5,000 ரூபா சம்பாரிச்சா மாதத்துக்கு வந்து எப்படி பார்த்தா 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிடலாம். நம்ம எதுக்கு அடுத்தவங்ககிட்ட போய் வேலைக்கு போகணும், நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒரு 1 ஹவரில் டெய்லியும் ஒர்க் பண்ணால் போதுமே, அப்புறம் நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கு போகிறோம், அதுவும் 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா சொல்லவா வேணும். சரி, அதுவும் மல்டிப்ளை பண்ணிடுறது, அப்படி ஒரு மாதத்துக்கு 1 லட்சம்னா வருஷத்துக்கு 12 லட்சம், ஒரு 12 லட்சத்தை வச்சு 1 கோடி ரூபாய் எப்படி நம்ம வந்து எப்படி ஒரு 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 10-20 கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆசையை வந்து வளர்த்துக்கிட்டு எப்படியாச்சும் இந்த மாதம் சம்பளம் வரும். நம்ம வாங்குற சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 15,000 25,000 30,000 அந்த மாதிரி தான் சம்பளம் வாங்குவோம். அந்த சம்பளத்தை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல இதான் நமக்கு தான் 20,000 போட்டால் ஒரு நாள் டெய்லி 1,000 ரூபா வருது, 30,000 எடுத்துடலாமே மந்த்லி டபுள் ஆக்கிடலாமே. அந்த ஆசையில் சேலரி வந்த உடனே அந்த ஃபண்ட் அப்படியே இன்றைக்கி வருதா இன்றைக்கே வந்து ஆட் பண்ணி வச்சுருது, ஏன்னா நாளைக்கு காலையில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் இல்லையா, நாளைக்கு வந்து நம்ம 5,000 ரூபா சம்பாதிப்போம் நாளையிலேருந்து, ஏன்னா ஒரு ஏற்கனவே 10,000 ரூபா ஆட் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம வந்த சேலரி ஒன்று பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி ஒரு 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிடுறது அக்கௌண்ட்டில். ரெடி பண்ணிவிட்டு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம வந்து முன்னாடி 1,000 குவான்டிட்டி போட்டோமா, இப்போ வந்து ஒரு 10,000 குவான்டிட்டி போடுறது. அது என்ன பண்ணோம், அன்றைக்கி பார்த்து கரெக்டாக ஒரு 50 காசு வந்து மூவ் ஆகிடும். 50 காசு நம்மளுக்கு வந்து 20 பைஸ் மூவ் ஆனாலே போதும், 10 பைஸ் இல்லை 20 பைஸ் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து மூவ் ஆகிடும். நீங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் இருக்கும், அது 4.8 போய் 4.5 வரையும் போயிடும், 50 பைஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாங்கின குவான்டிட்டி எவ்வளோ, 10,000 குவான்டிட்டி, அதில் 0.5 போச்சானே எவ்வளோ வரும், 5,000 ரூபாய் லாஸா. அந்த லாஸ் ரெட்டில் பார்த்த உடனே உடனே க்ளோஸ் பண்ணிடுறது, ஏன்னா நமக்கு வந்து லாஸ் பிடிக்காது இல்லையா, லாஸ் வந்து நம்ம உடனே க்ளோஸ் பண்ணிடுறது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, சரி இப்போதான் கீழே போயிருக்கு எப்படியும் மதியத்துக்குள்ளே மேலே வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது, அது என்ன பண்ணும், இன்னும் ஒரு 50 காசு கீழே போயிடும், 1 ரூபாய் லாஸ் ஆகிடும், அப்போ வந்து 10,000 ரூபாய் விட்டுருவாங்க. 10,000 ரூபாய் விட்டோடனே சரி இன்னைக்கு வந்து நமக்கு நேரம் சரியில்லை, நாளைக்கு வந்து நமக்கு நல்ல நேரம் இருக்குது, சரி நாளைக்கு வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு சிலர் வந்து
இன்னைக்கு வந்து குயிட் பண்ணிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. சிலர் வந்து சரி இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேடு தான் வந்து முடிஞ்சு போச்சு, சரி செகண்ட் ட்ரேட் எடுப்போம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும் இல்லையா, அந்த ட்ரேட் இப்படி தான் எடுக்கணும்ன்ட்டு அந்த கன்விக்ஷன் எல்லாமே சரி இப்போ வந்து நம்ம பை பண்ணி நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு, இப்போ வந்து செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துருவோம், செல் பண்ணுவோம். அது திரும்பவும் நம்ம எங்கே காலையில் பை பண்ண பாருங்கள் அந்த ப்ரைஸ்க்கே வந்துடும். அப்போ ஆப்போசிட் சைடில் ஒரு 50 காசு, ஒரு 10,000 10,000 20,000 விட்டோமா ஒரே நல்லா அவ்வளோதான். 20,000 விட்ட உடனே நமக்கு வந்து மண்டை குழம்பு ஆரம்பிச்சிடும். அது நம்மளோட கேபிட்டலில் வந்து இப்படி 20% போயிடுச்சு, மீதி இருக்கிறது வந்து நம்மகிட்ட 80,000 தான் இருக்குது. இந்த பங்கு சந்தையில் வந்து சம்பாதிக்கிறவங்க வந்து சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க சொல்கிறது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்க்கல, அவங்க ஸ்க்ரீன்ஷாட் ஷோ பண்ணுறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அவங்களோட 10 இயர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் பிஎன்எல் ஷோ பண்ணாங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். யாருமே ஷோ பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் 10 இயர்ஸ் பிஎன்எல்லாம். இந்த லாஸ்ட் இயர்ஸ் மட்டும் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் சொல்ல கேளுங்க, இந்த 2020லேருந்து 2021 இந்த ஃபைனான்சியல் இயரில் வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து மார்ச்சில் வாங்கியிருந்தாலும் சரி, ஜூன் வாங்கியிருந்தாலும் சரி, செப்டம்பர் வாங்கியிருந்தாலும் சரி, 1 மந்த்து 10 டேஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தவங்க கூட பங்கு சந்தையில் வந்து ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. நம்மளே ப்ராஃபிட் பண்ணியிருக்கும்போது அவங்க வந்து அதே வேலையாக இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் கையில் வச்சுருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சிலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து 50% 100 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. நீங்கள் அதானி டிரான்ஸ்மிஷன்லாம் எடுத்து பாருங்கள். நான் என்ன அந்த அதானி டிரான்ஸ்மிஷனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராஜெக்டில். அப்போ வந்து நான் லான்ச் பண்ணும்போது 170 ரூபா 140 ரூபா இருந்தது. அந்த டைமில் அந்த அதானி எம்ப்ளாயிஸ் எல்லாமே வாங்கி ட்ரேட் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க 1 வீக், சிலர் 1 மந்த் ஹோல்டு பண்ணுவாங்க. நான் வந்து அப்போ ஒரு 6 ஷேர்ஸ் மட்டும் எங்கள்கிட்ட இருந்ததுக்கு நான் வாங்கி வச்சேன். அது வந்து இன்றைக்கி ஒரு ஷேர் வந்து 1000 ரூபீஸ், 1 ரூபா கம்மியாக. நான் வந்து அன்றைக்கி 600 ரூபா ஸ்பெண்ட் பண்ணது, 6 ஷேரு 600 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணது, இன்றைக்கி எனக்கு வந்து 6000 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ இருக்கும், கரெக்டாக 5 இயர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண நமக்கு தெரியாது. இது வந்து ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டிங், அதை கூட விடுங்க. இப்போ வந்து நம்ம ட்ரேடருக்கு அதிகளும் வந்துடும். ஏன்னா அதில் வந்து நம்ம கொடுத்துருக்க டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 90% ட்ரேடர் வந்து லூசிங் மணி. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 3 ரீசன் தான். ஒன்று வந்து கேபிட்டல், ஸ்மால் கேபிட்டல். ரெண்டாவது வந்து சார்ட்டை வந்து ப்ராப்பராக ரீட் பண்ண தெரியாது. மூணாவது வந்து ஆப்ஷன் பை கிரீட். இது 3 நாள் தான். அதனால் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை, ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம வந்து டோட்டல் மணியை இழந்துடுறோம். எப்படின்னா நம்ம இந்த மாதம் வாங்குற சம்பளத்தை இந்த மாதம் ஃபுல்லாக கூட வச்சு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். 10 டேஸ் 1 வீக்லேயே வந்து அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணிவிட்டு ஓகே நமக்கு வந்து நேரம் சரியில்லை, திரும்பவும் அடுத்த மாதம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுறது அந்த மாதம் சம்பளம் வரட்டும் வந்த உடனே திரும்பவும் ஆட் பண்ணி திரும்பவும் அதையும் விட்டுறது. அது விடுறதுக்கு அது லாஸ்ட் மந்தாச்சு 1 வீக் வெயிட் பண்ணோம். அந்த செகண்ட் டைம் வந்து வித்தின் 2-3 டேஸில் மொத்தம் அக்கௌண்ட் ப்ளோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராடே ட்ரேட் வந்து பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பண்ணாலும் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட ஹார்ட் அண்ட் மணி வந்து லூஸ் பண்ணாதீங்க. அதை வந்து வேறு எதுக்காச்சும் பயனுள்ள தான் வந்து பயன்படுத்துங்க. இல்லை உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து சக்ஸஸ் வேணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ பங்கு சந்தையை பற்றியே தெரியாது அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு போயிடுங்க. அது 1% கமிஷன் பண்ணாலும் அவங்க வந்து அதை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிப்பாங்க. இல்லை உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ஓரளவுக்கு தெரியும்னா அது கூட ஸ்டாக்ஸ் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அப்படி இல்லைனா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் ஒரு 5 to 10 ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. மந்த்லி மந்த்லி எப்படி உங்களுக்கு சேலரி வந்த உடனே எடுத்துகிட்டு போய் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டு லாஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சேலரி வந்த உடனே ஒரு 5000 or 10000 ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து குறிப்பிட்ட ஷேர்ஸில் வந்து போட்டு வைங்க லாங் டேர்முக்கு. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். 10 ஷேர்ஸில் 1 ஷேர் லாஸ் ஆன கூட மீது 9 ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதோட இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பைசா வந்து இழந்துருவீங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
இன்னைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் வரும், ரெண்டாவது நாள் வந்து மொத்தமா போயிடும், இல்ல 1 வீக் ஃபுல்லா வரும், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீக்ல விட்டுருவோம். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு டிஃபைன்ட் ரூல் பேஸ்டு சிஸ்டமே கிடையாது. நம்ம பாட்டுக்கு போவோம், ஏதோ ஒரு இண்டிகேட்டர் சொல்லியிருப்பாங்க, இண்டிகேட்டரை பார்க்க வேண்டியது, இண்டிகேட்டர் சிக்னல் கொடுக்கா பை பை பண்ண, உடனே பை பண்ண, அது உடனே ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கும், எல்லாம் அந்த ஃபால்ஸ் சிக்னலாக இருக்கும், இம்மிடியேட்டாக உடனே நம்ம வாங்கின இடத்துலேருந்து கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும், உடனே உடனே லாஸ் ஆகுதா, நம்ம வந்து லாஸை கட் பண்ண மாட்டோமே, வெயிட் பண்ணுமே, மேலே வந்துடும் 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 லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து அதை நீங்கள் கட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் திங்க் பண்ணியிருப்போம், முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா இருக்குமே அப்படின்னு. அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க, ட்ரேடே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் கற்றுக்காங்க. ட்ரேடிங் கற்றுக்கிறது என்ன, யாருக்கிட்டையும் போய் நீங்கள் 1 ரூபா பைசா கொடுத்து கற்றுக்க தேவையில்லை. புக்கு இல்லை கூகுள் யூடியூப் யூடியூப் கூட பார்க்காதீங்க. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி உங்களுக்கு மொத்தமாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. ஜீரோ த வார் சிட்டி வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங் பண்ணுறீங்களா, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு 14 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நானும் ஒரு 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து லாஸ் பண்ணாமலாம் இல்லை, 5 லேக்ஸ் வந்து லாஸ் பண்ணதுனால தான் இதை வந்து நான் சொல்கிறேன். இது நான் என்னென்ன தப்பு பண்ணணும் அதை வந்து சொல்கிறேன், வேற யாரும் அந்த தப்பு பண்ணி திரும்பவும் லாஸ் பண்ணாதீங்க கற்றுக்கணுன்ட்டு. அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து 14 ஸ்ட்ராட்டஜியை 14 ஃபாலோ பண்ணாதீங்க, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது லாஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஐரன் கண்டவர்னு. உங்களுக்கு அதை பார்க்கணுன்னா நானே வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். இல்லை நீங்கள் வீடியோ கூட பார்க்க தேவையில்லை, அந்த ஜீரோதா வார்சிட்டியில் போயிட்டு அவங்க வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அது எப்படி ட்ரேட். நால் கால் சைடு வந்து ஒரு பை செல்லு, புட் சைடு வந்து ஒரு பை செல், ஃபஸ்ட்டு வந்து செல் பண்ணுவோம் அப்புறம் பை பண்ணுவோம், அதே மாதிரி தான் கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடும். ஹெட்ஜி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 கோடி ரூபா வந்து கேபிட்டல் வச்சு பண்ணுறவங்களே ஹெட்ஜ் பண்ணாமல் யாரும் ட்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்ககிட்ட வந்து அதிகமாக வந்து கேபிட்டல் இருக்கிறதுனால அவங்க வந்து இப்போ 1 கோடி ரூபாய்க்கு 1%ன்றும்போது 1 லட்ச ரூபாய் ஆகிடுது இல்லையா, அது வந்து மந்த்லி 2% அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ வந்து 2 லேக் அவங்களோட சேலரி, அவங்கள பார்த்துட்டு நம்மளும் 2 லட்சம் சம்பாதிச்சிருவோம். ஏன்னா அவங்க வந்து கேபிட்டல் டெப்ளாய்மெண்ட் வந்து சொல்ல மாட்டாங்க, நான் எவ்வளோ கேபிட்டல் டெப்ளை பண்ணியிருக்கேன்ட்டு சொல்லவே மாட்டாங்க. அது அந்த ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்துட்டு 2 லட்சரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்ம ஏன் சம்பாதிக்க முடியாதுன்ட்டு உடனே நம்மளும் ஜம்ப் பண்ணி மொத்தத்தையும் விட்டுட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறது, அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. நீங்களும் பண்ணலாம், அதுக்கு வந்து கேபிட்டல் வந்து கண்டிப்பாக வேணும். கேபிட்டல் வந்து நம்ம வந்து நம்ம வந்து மிடில் கிளாஸு, நம்ம சம்பாதிச்சு வச்சு தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம அதையும் எடுத்துகிட்டு போய் வேற எங்கேயும் விட்டுட்டு நம்ம வந்து ஜாபும் செய்யணும், ஜாபும் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஸோ ஜாப் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், ஒரு 10 to 15 இயர்ஸ் நல்ல ஒரு கேபிட்டல் வந்து பில்ட் பண்ணுங்கள். கேபிட்டல் பில்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 15 இயர்ஸை வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 10%, இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 லட்சரூபா டெப்ளை பண்ண போகிறீங்களா, 1 லட்சரூபா வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், அந்த 1 லட்சத்தை 1.5 லட்சமாக ஆகி காட்டுங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு 5 லட்சரூபா வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் அக்கௌண்ட்டில். அது வரைக்கும் நம்ம 1 லட்சரூபா போட்டிருக்கோம், நமக்கு ஒரு மந்த்லி வந்து 3%, 2% எல்லாம் கால்குலேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக போயிடுறது. வாங்க ஒரு கால்குலேஷன் கூட போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. வேணும் லம்சம் கால்குலேட்டர், ஃபஸ்ட் வந்து 1 லட்சரூபா வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக. ஏன்னா ட்ரேடிங் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ், இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணலன்ற போது அது அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும், நம்ம அந்த நாளை மிஸ் பண்ணிட்டோம்னா அது நம்மளோட தப்பு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ட்ரேட் பண்ணுங்கள், ட்ரேட்னாக்கா பொசிஷனெல்லாம் ட்ரேட் பண்ணுங்கள், இன்ட்ராடே பண்ணாதீங்க. இப்போ 5 இயர்ஸுக்கு பண்ணுறீங்க, நீ ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து 10% இயர்லி, மந்த்லி 1%னா கூட இயர்லி 12%. இப்போ உங்களோட கேபிட்டல் வந்து மொத்தம் வந்து நீங்கள் 76,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க ஓவர் த 5 இயர்ஸ். 5 இயர்ஸில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து லாஸ் ஆகலை. நம்ம டார்கெட் வந்து 1% பர் மந்த்து, 12% பர் இயர். அப்போ நீங்கள் 5 வருஷம் 1 லட்சரூபா வச்சு ட்ரேட் பண்ணும்போது 176,000 வருது.
இந்த 5 இயர்ஸில் ஓவராலாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து 10 லட்ச ரூபா வச்சு டெப்ளாய் பண்ணுங்க. 10 லட்ச ரூபா ஆட் பண்ணி அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு 1 லேக், இது 2 லேக்ஸ் வச்சுக்கோங்க, அது ஒரு 10 லேக், மொத்தம் 12 லேக் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து 10 வருஷம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் கண்டினியூ. அதுக்கப்புறமா ஃபுல் டைம் ட்ரேடராகவே மாறிடுங்க. உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 37 லட்ச ரூபா வருது, 1% வச்சிங்கன்னா. இதை வச்சு நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியுமான்னா முடியாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்துடணும். நீங்கள் வந்து மந்த்லி 2%, ஓவராலாக 20% to 24%, 20% வந்து இயர்லி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ட்ரேடராகவே மாறணும். ஏன்னா நம்ம ஜாப் விட்டு வந்து வீட்டில் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. இங்கே பாருங்க, 12 லேக்ஸ் டெப்ளை பண்ணி 10 இயர்ஸில் 74 லேக்ஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 62 லேக். 62 லேக்கை வந்து 10ஆக டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அப்போ தான் உங்களோட சேலரி தெரியும். 62 லேக்ஸ் வந்து இந்த 2 லேக்ஸ் வந்து சார்ஜ் ஆகுது இதுன்னு கூட விட்டுருங்க. 60 லேக் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 10 வருஷத்துக்கு இயர்லி 6 லேக் பர் ஆனம் உங்களோட சேலரி. 6 லேக்னாக்க 50,000 வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்கீங்க பர் மந்த்லி. ஓகே, நீங்கள் 50,000ன்றது வந்து ஓகே ரீசனபிள் ப்ராஃபிட்டு பண்ண இது வந்து செய்யலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் 74 லேக்ஸ் எப்போ வந்து ஓகே 74 லேக்ஸ் வச்சு ஓவராலாக உங்களோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 74 லேக்ஸ். அடுத்து ஒரே ஒரு 5 இயர்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். நீங்கள் லைஃப் செட்டில்டு, இங்கே பாருங்கள், 1 crore 84 lakhs, 1 crore வந்துடுது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மந்த் இயர்லி வந்து 10 லேக்ஸ் 12 லேக்ஸ் வந்துடும் சேலரி. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இதுதான் வழி. இதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்மால் கேபிட்டல் எடுத்துகிட்டு போய் 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் 10 லட்சம் சம்பாதிச்சிடலாம், 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் 1 கோடி சம்பாதிச்சிடலாம்னா அது ஆகாது, அது வந்து விட்டுருவாங்க. ஈவன் ஜீரோதாவிலே அவர் சிஇஓ கூட நிதின் காம்னாத், அவர் கூட வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து 90% ரீட்டைலர்ஸ் வந்து லூஸ் தான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவர் அவ்வளோ பெரிய சிஓ சொல்கிறாருன்னா அவர்கிட்ட வந்து ரெக்கார்டு இல்லாமல் டேட்டா இல்லாமலாம் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வந்து ஷோ பண்ணுறாங்க ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி எடுப்பாங்க, இன்றைக்கி ஷோ பண்ணுவாங்க அவ்வளோதான். நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா அது விட்டுருப்பாங்க. அதான் இன்ட்ராடே. அதே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக லாங் ரன் பண்ணும்போது அந்த ஐன் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 80% ப்ராபபிலிட்டி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட மெயின் வந்து இது வந்து 80% வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. 10 ட்ரேட் இருக்கீங்கன்னா 8 ட்ரேட் வின் ஆகும், 2 ட்ரேட் வந்து லாஸ் ஆகும். அந்த 2 ட்ரேடில் 8% வந்து லூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரேடில் வந்து 1% எடுக்கிறீங்கனாக்கா 8 ட்ரேடுக்கு வந்து வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து 8, லூசிங் ஸ்ட்ரீக் வந்து 2. அப்போ 2%க்கு மேலே நீங்கள் வந்து லூஸ் பண்ணக்கூடாது. லாஸ் ஆச்சுன்னா ட்ரேடை வந்து கட் பண்ணிவிட்டு வந்துடணும். அப்போ 2 லாஸ் வரும்போது 4% போகுது. அதில் 8%ல 4 போச்சுன்னா ஓவராலாக 4% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிற்கும் 10 ட்ரேடில். அப்போ இயர்லி வந்து 52 வீக்ஸ் இருக்குது. 52 வீக்ஸில் வந்து நீங்கள் ஒரு 10-40 வீக்ஸ் வந்து ப்ராஃபிட் வரும். 12 வீக்ஸ் வந்து லாஸ் ஆகிடும். 40 வீக்ஸில் வந்து 40% வருது. அந்த 12 வீக்ஸில் 12 போயிடுச்சு. 40ல் 12 போச்சுன்னா மீதி எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்காங்க. அந்த 28% உங்களோட இயர்லி ரிட்டர்ன்ஸ். அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ஒரே ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மேலே எந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் இந்த ப்ராஃபிட் போடுறவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எதுவுமே ரீட் பண்ணாதீங்க. நீங்கள் என்னைக்கு சக்ஸஸ் ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் பார்த்துக்காங்க. நீங்கள் அது பார்த்தீங்கன்னா குழம்பு போயிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.